குமுளி மிளகா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, புது புது சமையல் வகைகள் சும்மா அப்படியே அசத்திருப்பாங்களே உங்களை. ஆமாம், ஹவுஸ் ஒய்ஃபும் நம்ம வித்யா மேடமும் சூப்பராக கலக்கியிருப்பாங்க. புதுசு புதுசாங்க என்னெல்லாம் மருந்துகள் வந்ததோ நோய்களும் வந்துட்டுருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் முறியடிக்க இன்றைக்கும் இந்த காய்களும் இந்த பொருட்கள், உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யுது. அதில் முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா கடுக்காய். கடுக்காயின்னு ஒரு காய் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வயிற்றில் இருக்கக்கூடிய தீய இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியே எடுக்கக்கூடியது இந்த கடுக்காயோட முக்கியமான வேலை. அதாவது அது ஒரு பழமொழி மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். காலையில் இஞ்சி, இப்போ சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட முன்னாடி இஞ்சி, கடும்பகல் வந்து மத்தியானத்தில் சுக்கு, மாலையில் வந்து கடுக்காய். இந்த மூன்றையும் ஒரு மண்டலம் 48 நாள் சரிய விகித அளவில் எடுத்து சாப்பிட்டு வந்தால், அதாவது அந்த கிழவனாக இருந்தவங்களும் குமரன் ஆகிடுவானா, அந்தளவு நரம்புகள் முறுக்கேறி இளமை பொலிவு தோற்றம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹெல்த்தி பாடி ஆகிடுவானா. இது வந்து அந்த காலத்திலேயே சித்தர்கள் கணித்து எழுதி வைத்திருக்கார்கள். இன்றைக்கி இருக்க மருந்து கடை, தமிழ் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கடுக்காய், இந்த கடுக்காயில் ஒரு 3 விதமான கடுக்காய் இருக்குது. இது எப்போன்னா 4000 வருடங்களாக, இந்த கடுக்காவோட பயணம் எப்போன்னா 4000 வருஷம், நேற்று இன்னைக்கெல்லாம் கிடையாது, 4000 வருடங்களாக இந்த கடுக்காய் பயன்பாட்டில் இருக்குது. இந்த கடுக்காய்க்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, அஜீரண, அதாவது ஜீரண சக்தியை உண்டு படுத்தும், நரம்புகளுக்கு நல்லது. கடுக்காய் வந்து நரம்புகளுக்கு நல்லது. வயசு ஆக 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 நரம்புகளெல்லாம் வீக்காயிடும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ உடற்பயிற்சி செய்து நல்ல உணவு சாப்பிட்டு கவலை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருந்து நிறைய பணத்தில் வந்து அவங்க பொருள்றவங்க இருக்கலாம், வெளிநாடு போகலாம் வரலாம், என்ன இருந்தாலும் உடல் என்பது மனித உடலுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. 6 வயதில் இருந்த உடம்பு 16 வயதில் இருக்காது, 16 வயதில் இருந்த உடம்பு 36 வயதில் இருக்காது, 36 வயதில் சாப்பிட்டதை நீங்கள் 60 வயசில் சாப்பிட முடியாது. நான் 7 இட்லி தின்னுவேன்ப்பா, 8 பரோட்டா தின்னுவேன், அதை நீங்கள் 60 வயசில் சாப்பிட்டீங்கன்னா மேலே டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து வித்தியாசங்கள் உடம்பு. உடம்பை எவ்வளோ பேணி பாதுகாத்தாலும் இந்த மாதிரி கடுக்காய், இந்த நெல்லிக்காய், இந்த மாதிரி காய்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம், நீங்கள் உடனே ரெகுலராக நிறைய எடுத்து சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பயன்பாட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்களானா நரம்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நீங்கள் இளமையாக நல்ல துள்ளலோடு இருக்கணும் அப்படின்னா நல்லா நடக்கணும், முட்டி கை கால்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னும்போது முதல்ல வந்து மலம் வழியாக உங்களுக்கு தேவையற்ற அழுக்கான அந்த வந்து தேவையற்ற பொருட்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பொருட்களையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல பணியை செய்கிறது இந்த கடுக்காய். கடுக்காவை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அதுக்குன்னு அதிகம் பயன்படுத்தாதீங்க, லிமிட்டாக கடையில் கேட்டு வாங்கி அது எவ்வளோ பயன்படுத்தினா பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உடம்பு கலகலப்பாக இருக்கும், நீங்களும் கலகலப்பாக உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருப்பீங்க. என்ன, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939982778.